பழம் ஒரு சில புது விஷயத்தை பத்தி அறிமுகப்படுத்திருக்காங்க, என்னவா இருக்கும்னு கெஸ் பண்ணுங்க. நான் சொல்றேன், கால்குலேட்டர் இன்ட்ரோ듀ஸ் பண்றாங்க. இந்த விளையாட்டுலாம் என்னிட்ட வச்சுக்காத. இது வரைக்கும் ஏஐனா என்னன்னு பார்த்துருப்பீங்க, பட் இப்போ ஏஐனா அது கிடையாதான், வேறையா. இதெல்லாம் பார்த்தாதுன்னு ஆண்ட்ராய்ட்லேருந்து நிறைய விஷயத்த, அதுவும் என்னன்றதை பார்க்கலாம் வாங்க. தமிழ் பேசும் அனைத்து நலவர்களுக்கும் வணக்கம். ஸோ இப்போ WWDC 2024 நடைபெற்றது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ்க்கு நிறைய விதமான ஓஎஸ்க்கான அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு ஐஃபோனில் இருக்கக்கூடிய இந்த ஐஓஎஸ்க்கு என்னென்னலாம் கொண்டு வந்திருக்காங்க, புதுசாக கொண்டு வந்திருக்காங்கன்றதை பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு விஷயமே வேறு லெவலுங்க. உங்கள் ஹோம் ஸ்க்ரீனில் ஆப்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து உங்களுக்கு எங்கே வேணுமோ நோத்தி வச்சுக்கலாம். அதுதான் ஃபீச்சரு, அதுதான் அப்டேட்டு. ஆனால் ஆப்பிள் கொண்டு வந்தாங்கன்னா பர்ஃபெக்டாக கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி பணம் ஃபேன் சொல்லுவாங்க இல்லையா. இதில் வேறு எப்பராக கொண்டு வந்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதில் டார்க் மோடை போட்டால் கலர் டார்க்காக மாறுது, டிண்ட்டை மாற்றணும்னா உங்களுக்கு என்ன மாதிரி கலரில் வேணாலும் மாற்றிக்கலான்றாங்க. எனக்கு அது பார்க்கும் போதே இந்த சைனாலேருந்து இம்போர்ட் பண்ண ஒரு ஐஃபோனை பார்த்தோம்ல, அதுவே பெட்டராக இருக்கிற மாதிரி தெரியுது. இதுக்கு ஒன்றும் இல்லையே பரவாயில்லப்பா, நத்திங்கு, அவனே கொஞ்சம் சுமாராக குத்துருந்த மாதிரி தெரிஞ்சு. தேங்க்ஸ்ப்பா. கண்ட்ரோல் சென்டரில் நமக்கு தேர்ட் பார்ட்டி சப்போர்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அடுத்தடுத்த பேஜில் நீங்கள் மியூசிக் கண்ட்ரோலான ஒரு சில ஆப்ஷன்ஸும் வந்து இருக்கு. பட் இதில் எந்த அளவுக்கு ஆப்டிமைசேஷன் பண்ண முடியுன்றத பொறுத்துக்கும் வந்து பார்க்கணும். ஆனால் உங்களுக்கு அந்த கண்ட்ரோல் சென்டருடைய ஹோம் பேஜ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய கண்ட்ரோல்ஸை வந்து நீங்கள் ரீசைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆட் பண்ணுறது இது வரைக்கும் செட்டிங்ஸில் போயிட்டு யூடர்ன் எடுத்துகிட்டு வந்து தான் ஆட் பண்ண முடியும், இப்போ இதுலேயே ஆட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம ஐஃபோன் கஸ்டமர்களை நம்ம என்ன சொல்லியிருந்தோம், இந்த பேசிக்காக அந்த டார்ச்சு கேமராவை மாத்திர மாதிரி கூட ஆப்ஷன் கொடுக்க மாட்டேங்கிறீங்களா, என்னடா பணம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோமா, டிம்முக்கு காதில் விழுந்துச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த ஆப்ஷனை வந்து மாத்திர மாதிரி கொடுத்துருக்காங்க. இது என்ன பிரமாதம், இது விட ஸ்பெஷலைட் ஒன்னு இருக்கு. இப்போ சொல்ல போறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட். ஆப்பை நீங்க லாக் பண்ணிக்கலாம். ஆமாங்க, உங்களுக்கு தேவையான ஆப்பை நீங்கள் லாக் பண்ணிக்கலாம், ஹைடும் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு ஆப்ஷனையுமே iOS-லயே இன்டகிரேட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. அடப்பாவீங்களா, இப்போதான் இதையே கண்டுபிடிக்கிறீங்களா? ஆனால் பழம் எப்போ ஐஃபோன்லேருந்து ஹெட்ஃபோன் ஜாக்க தூக்குனாங்களோ, ஆண்ட்ராய்டெலாம் கிண்டல் பண்ணிட்டு இன்னைக்கு எல்லாருமே அதை தான் பண்ணி எல்லாருமே ஏர்போர்ட்ஸை வித்துட்ருக்காங்க. அதாவது ஏர்போர்ட்ஸ் மாதிரி எல்லாருமே வந்து வித்துட்ருக்காங்க டிடபிள்யூஎஸ், சரிங்களா. ஆனால் இதில் இப்போ இவங்க என்ன ஃபீச்சர்ஸ் கொண்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏர்போர்ட்ஸ் ப்ரோ இருக்கும்போது நீங்கள் காதில் வச்சுட்டு இருந்து உங்களுக்கு ஏதாச்சும் ஃபோன் வருது, பாக்கெட்டில் ஃபோன் இருக்குதுன்னா யாருன்னு சொல்லும் போது நீங்கள் அட்டன் பண்ணணுன்னா, ரிஜெக்ட் பண்ணணுன்னா அவ்வளோதான். எந்த கூட்டத்தில் இருந்தாலும் சரி, என்ன பண்ணிட்டு இருந்தாலும் சரி, இது நல்லா இருக்கு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கியா, நல்லா இருக்கு. இந்த ஐபோன் கஷ்டத்துல நான் முக்கியமா கதறின ரெண்டு விஷயத்துல, முதல் விஷயம் T9 டெய்லிங் கூட இல்லையடா, எப்பரா யூஸ் பண்றது போன் அப்படின்னு தான் கதறிட்டது. ஏன்னா டெய்லி பேசிஸ்ல யூஸ் பண்ணும்ல, அதுவுமே 100% வருமானம்னு தெரியல. ஏன்னா நாங்க பார்த்த ஒரு சில டெவலப்பர் பீட்டா வீடியோஸ் போட்டிருந்தாங்க இல்லையா, அதுல இருந்த மாதிரி இருந்துச்சு. மனசை நம்மளே தேத்திக்க வேண்டியதுதான். அண்ட் ரெண்டாவது முக்கியமான விஷயம் கால் ரெக்கார்டிங், அதுவுமே டேரெக்டாக கால் ரெக்கார்டிங் வருதுன்னு அவங்க சொல்லலை. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கால் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு வந்து அதை டிரான்ஸ்கிரிப்ட் பண்ணி வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிரான்ஸ்கிரிப்ட் கொடுக்குமே தவிர அந்த ரெக்கார்ட் பண்ண கால் ரெக்கார்டிங்கும் நமக்கு ஆடியோ ஃபார்மேட்டில் கொடுக்குமான்ற கிளாரிட்டி இல்லை. அண்ட் ஐபேட் ஓஎஸ்ல என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நீங்கள் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணும் போது அதிலே வந்து நீங்கள் எழுதி எல்லாம் வந்து காமிச்சிக்கலான்றது போல சொல்கிறாங்க, இது ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய அந்த டிவைஸையுமே கண்ட்ரோல் எடுத்து யூஸ் பண்ண முடியும் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. இதெல்லாம் தேர்ட் பார்ட்டி ஆப்பில் பண்ணிட்டு இருந்தோம், இதை டிஃபால்ட்டாகவே ஒரு ஐபேட் யூசரா நானும் 18 வெர்ஷன் ஆஃப் ஐபேட் ஓஎஸ் பார்த்ததுக்கு அப்புறமா ஒரு வழியா எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த ஒரு விஷயம் வந்தாச்சு. இவ்வளோ எக்ஸைட் ஆனா அது என்னன்னு கேக்குறீங்க, கால்குலேட்டர். That's right, we're bringing calculator to iPad. ஆப்பிள் ஒரு தடவை கால்குலேட்டர் கொண்டு வந்தாங்கன்னா அவங்க வேறு லெவலில் கரெக்ட் பண்ணி தான் கொண்டு வருவாங்கன்றது தான் நிறைய வருஷமாக அவங்க சொல்லிட்டு இருந்த விஷயம். சரி, அந்த மாதிரி தான் கொண்டு வந்துருக்காங்களான்னு பார்த்தா இது கால்குலேட்டர், கால்குலேட்டர் தான் இருக்குது. ஓகேவா, நம்ம பார்க்காத மாதிரி பெரிய விஷயமாலாம் பேசிக் கால்குலேட்டர் எந்த ஒரு மாற்றமும் பெருசாக இல்லை. இனிஷியலி நான் பார்க்கும்போது அதுதான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஆனால் ஆப்பிள் உண்மையாகவே ஒரு விஷயத்தை செம்மையாக பண்ணியிருக்காங்க இந்த கால்குலேட்டரில். மேத் நோட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை இன்டிகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் உங்கள் ஐபேடில் ஏதாச்சும் எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸாம்பிளுக்கு ஒரு கால்குலேஷன் வந்து போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா, போட்டு முடிச்சு ஈக்குவல் கொடுத்தோடனே அதுக்கான ஆன்சர் வந்துடுது. அதுவுமே நீங்கள் எழுதுறது போலவே உங்களுடைய ஹேண்ட் ரிட்டனாகவே அந்த ஆன்சரும் வந்துடுது. வெயிட் பண்ணுங்கள், இதில் ஸ்பெஷல் ஐட்டம் என்னென்னா, நீங்கள் எழுத எழுத லைவாக அப்பைக்கப்பவே அந்த ஆன்சர் வந்து மாறிக்கிட்டேவும் இருக்குது, விச் இஸ் இன்ட்ரெஸ்டிங். பார்க்கும்போது எனக்கு அதுதான் ஃபீல் ஆச்சு.
இது இத்தோட நிக்கலீங்க. பெரிய பெரிய ஈக்குவேஷன்ஸ்ல இருந்து பல விதமான விஷயங்களுக்கும் வந்து இந்த விஷயத்தை வந்து யூஸ் பண்ணிக்கலாம்னு வந்து சொல்றாங்க. பார்க்கறதுக்கு உண்மையிலேயே ஃபேசினேட்டிங் தான் வந்து இருந்தது. அதாவது நாங்க கால்குலேட்டர் கொண்டு வந்தா சாதாரணமா கொண்டு வர மாட்டோம்டா அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன ஒருத்தர் பழம் இப்போ அதை கொண்டு வரும் போது நார்மலா கால்குலேட்டர் கொண்டு வந்தா கழுவி ஊத்துவாங்கடா என்னடா பண்றதுன்னு யோசிக்கும் போது எப்படியும் ஏஐ வந்துருச்சு. இதுக்காகவே ஏதாச்சும் ஏஐ கம்பெனிஸ் எல்லாம் வாங்கியிருப்பாங்க. அதை இங்கே இன்டகிரேட் பண்ணிடுவோம். ஏன்னா இது நோட்ஸ்லயும் இருக்கு. பட் இங்க இந்த மாதிரி ஒர்க் ஆகுறது வேற லெவல் இல்ல. ஆனால் டெவலப்பர் வெர்ஷனில் ஐஓஎஸ்லேயே கூட இந்த ஃபீச்சர்லாம் ஒர்க் ஆகும்னு சொன்னாங்க. சீக்கிரமாக டெவலப்பர் வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணிட்டு எப்படி இருக்குன்றதை சொல்கிறேன். உங்ககிட்ட ஒரு மேக் புக் இருக்குன்னா நீங்கள் உங்கள் ஃபோனை தொடாமையே உங்கள் ஐஃபோனை கம்ப்ளீட்லி உங்கள் மேக் புக்லேருந்து வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஒரு ஸ்டாண்டலோனா செகண்ட் ஸ்க்ரீன் மாதிரி சொல்ல போனால் ஒரு ஸ்டாண்டலோனா உள்ளுக்குள்ளேயே வேறு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணுற மாதிரியே நீங்கள் வந்து இதில் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். உங்கள் ஃபோனை நீங்கள் டெஸ்க்டாப்பில் வச்சுட்டு வேறு வழியும் வந்து பார்த்துக்கலாம். நல்லா இருந்தது பார்க்கும்போது. ரெண்டு டிவைஸ் இருக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக. என் கடைசியாக நம்ம ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த ஒரு விஷயம் வேறு வழியே இல்லாமல் பழம் கடைசியாக ஏஐ கொண்டு வருவாங்கன்னு எதிர்பார்த்தோமா? ஏஐனா நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இல்லையா? பட் நம்ம பழம் அதே நம்ம சொன்னால் எப்படி இருக்கும்? மற்றவங்க எல்லாம் ஏஐனு கற்றுவாங்க, ஆனால் நம்ம கத்துற ஏஐ எப்படி இருக்கணும்னா ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ். இவங்க ஏஐனே சொல்ல கூடியது. ஸ்டேஜ் ஃபுல்லா என்ன தெரியுமா சொன்னாங்க? Apple Intelligence is the personal intelligence system. Apple Intelligence. Apple Intelligence into Apple Intelligence. Yes. இவங்களை பொறுத்த வரைக்கும் that is intelligence. பழம் இன்டெலிஜென்ஸ். ஒரு ஆப்ஜெக்ட்ல தேவையில்லாத ஐட்டம்ஸை ரிமூவ் பண்றது அந்த ஆப்ஜெக்ட் எரேசர், அதை கொண்டு வந்துட்டாங்க. ஒருவேளை நீங்க ஏதாச்சும் நோட்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்க, அந்த நோட்ஸ்க்குள்ள இருக்கக்கூடிய இமேஜே ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் பண்ண முடியுமானா அந்த ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதில் இருக்கக்கூடிய வேர்ட்ஸை வச்சு ஆட்டோமேட்டிக்காக தேவையான இமேஜ் அதை ஜென்ரேட் பண்ணிடும். நோட்ஸ்லையும் ஒர்க் ஆகுது, அதுக்காக தனியாகவே ஒரு ஆப்பும் கொடுத்துருக்காங்க. இமேஜ் பிளே கிரவுண்ட் அது பேர். அண்ட் இவங்க ரைட்டிங் டூல்ஸையும் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ கோபைலட்லாம் விண்டோஸ் லேப்டாப் நம்ம பார்க்கணும் இல்லையா, அதே மாதிரி ஒரு விஷயம் தான். பட் இது வந்து அவங்க எந்த லாங்குவேஜ் மாடல் கூட கொலாபரேஷன் பண்ணியிருக்காங்கன்னு அஃபிஷியலி வந்து அனௌன்ஸ் பண்ணல. ஏன்னா டிஃபால்ட்டாகவே சிரியில் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒர்க் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு மேற்பட்டு உங்களுக்கு ஒருவேளை தேவை என்றால் சாட் ஜிபிடியுடைய யூஸையும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது கூடயும் சேர்ந்து எடுத்துக்கலாம். நம்ம கிட்ட ஒரு சில ஆக்சஸ் எல்லாம் வந்து கேட்கும், நம்ம கொடுத்துட்டோம்னா அது ஒர்க் ஆகும் அப்படின்ற போல வந்து சொல்லிட்டு இருக்காங்க. பழனாலே ப்ரைவசின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த ப்ரைவசி எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய இந்த இன்டெலிஜென்ஸ் ஃபுல்லாகவே ஆன் டிவைஸ்லேயே வந்து இருக்கும். அண்ட் ஒருவேளை உங்களுக்கு சாட் ஜிபிடியுடைய தேவைகள் ஏற்பட்டால் அந்த டைம்லையும் நாங்களாக அனுப்ப மாட்டோம். உங்ககிட்ட பர்மிஷன் கேட்போம். நீங்கள் ஓகே சொன்னதுக்கப்புறம் தான் அதை நாங்கள் சாட் ஜிபிடிக்கு அந்த விஷயத்தை மட்டும் ரூட் பண்ணி விடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்கு நம்ம மஸ்க் மாம்ஸ் ஒரு ட்வீட்டை போட்டிருக்காரு. ட்வீட்டை கூட போடல, மீமை போட்டிருக்காரு பாருங்க. அது நம்ம ஊரில் எடுத்த படத்தோட இமேஜை வச்சு மீம் எப்படி டெவலப் ஆயிருக்கு. குறிப்பாக வச்ச மிகப்பெரிய செக் என்ன தெரியுமா? உங்ககிட்ட எந்த ஐஃபோன் இருந்தாலும் ஒர்க் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. போன வருஷம் வந்த பெரிய ஐஃபோன் வச்சுருந்தாலும் ஒர்க் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. அதாவது போன ஜென்ரேஷன். இப்போ இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் ஜென்ரேஷனில் A17 ப்ரோ சிப் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் தட் இஸ் ஐஃபோன் 15 ப்ரோ மேக்ஸ் அதில் தான் ஒர்க் ஆகும். இல்லைனா M1 சிப், M ஆர்கிடெக்சரில் இருக்கக்கூடிய ஆப்பிளுடைய சிலிகான் இருக்கு இல்லையா, அந்த M சீரிஸ் சிப்பில் இருக்கக்கூடிய அந்த டிவைஸில் மட்டும்தான் ஒர்க் ஆகும். அண்ட் ஃபைனலி சிரியை வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக டிசைன் பண்ணியிருக்காங்க. சுற்றியெல்லாம் கலர்லாம் வரும். நார்மலாக சொன்ன விஷயத்தையே சொல்லக்கூடாதுல, அதனால் அந்த மாதிரிலாம் வரும்னு சொல்கிறாங்க. அண்ட் பேசுகிறதும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மனுஷங்கிட்ட பேசினா எப்படி பேசுவோமோ அந்த மாதிரி நம்ம பேசும்போது கூட அதையுமே புரிஞ்சு ரிப்ளை எல்லாம் வந்து பண்ணுதான். அது இங்கிலீஷில் பேசுகிறவங்களுக்கு, நமக்கு இன்னும் தமிழ் வரல. என்னத்தை இன்டெலிஜென்ஸை கொண்டு வந்து என்னத்தை பண்ணுறது? தமிழ் சப்போர்ட் எப்போ வருது அப்போ தான் அது ரியலாக இன்டெலிஜென்ட் ஆகும். என்ன சொல்கிறீங்க? சரி, ஓவராலாக பழம் இந்த வாட்டி கொண்டு வந்த அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே நிறைய அப்டேட் தான் வந்து கொண்டு வந்துருந்தாங்க. இது வந்து ஆப்பிள் ஃபேன்ஸுக்கு நிறைய அப்டேட்டு, ஆண்ட்ராய்டு ஃபேன்ஸுக்கு தெரியும், நமக்கே தெரியும். அதே தான், என்னடா டே இப்போதானா அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணும். பட் இருந்தாலும் ஒரு சில விஷயங்களை புதுசாக கொண்டு வந்த மாதிரி தான் வந்து தெரியுது. அதெல்லாம் பப்ளிக் லான்ச் வரும்போது உண்மையிலேயே உருப்படியாக இருந்ததுன்னா நம்ம ஆண்ட்ராய்டு ஃபோன்ஸ்லேயும் சீக்கிரமாக நிறைய விஷயத்தை பார்க்க போகிறோம். என்ன பாருங்கள், கலாய்ப்போம். ஆனால் நிறைய பேர் அதே வந்து சீக்கிரமாக கொண்டு வந்து வந்துடுவாங்க. அதில் எந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் நீங்கள் ஆண்ட்ராய்டு ஃபோன்ஸ்க்கு இதெல்லாம் வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஐஃபோன் யூஸராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு எது பிடிச்சிருக்கின்றதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி.